ஸோ இப்போ ஒரு தைரியம் வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கா, எந்த அநியாயங்கள் நடக்கக்கூடாதோ அந்த அநியாயங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது. நான் சொல்கிறேன், இந்த ஜமாத்து சுன்னத் ஜமாத்தா இல்லை தௌஹீத் ஜமாத்தா, யார் நல்லவர் கெட்டவர் அப்படி பேச வரல. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு சமரசம் வந்து ஏன் வரமாட்டேங்குது அதை நான் கேட்குறேன். குறைஞ்சபட்ச சமரசம்னா என்ன? இப்போ ஜனாசாவை அடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சாரார் விரும்புகிறாங்கன்னு சொன்னால் அடைக்கிட்டு போங்கன்னு சொல்லி விடுங்களேன். அதனால் என்ன, நீ அடைக்கிட்டு போங்கன்னு விட்டால் பிரச்சனை முடிஞ்சு போயிருமே. இப்போ இந்த சீரழிவுக்கு காரணம் யார்? இவ்வளவு பெரிய சீரழிவு கலாச்சாரத்தை நீங்க உலகம் முழுவதும் பார்த்து காரி துப்பிக்கிட்டு இருக்கானே, இப்படி துப்ப வச்சது காரணம் யார்? அடக்கம் பண்ணிட்டு போ, பண்ணிட்டு விட வேண்டியதானே, என்ன பிரச்சனை? அவனுக்கு உரிமை இருக்கிறது. ஒரு ஜனாசா இருக்கு, என்னுடைய தாய் இருக்கிறாள், தந்தை இருக்கிறாள் என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க தொலைவிப்பதற்கு நான் தான் தகுதியானவன். எல்லாமே தெரியும், எல்லாமே சரியத்துடைய சட்டங்கள் வந்து அவர்களுக்கும் தெரியும். தெரிந்தும் கூட விடாப்பிடியாக அவர்களை விட்டால் எங்கே வளர்ந்து விடுவார்கள்? எங்கே வளர்ந்தாங்க? எங்கே வளர்க்க விட்டுருக்குறீங்க? நீங்கள் உங்களுடைய பொழவு போகலை, அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கேயாவது போயிடுச்சா? இன்றைக்கி தஞ்சை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மகளாவது ஏதாவது குறைஞ்சி மோல்டு ஃபாத்தியாக குறைஞ்சி எந்த அலிம்சாவது பையன் சேப்பு நிறையாமல் இருக்காரான்டா? இல்லையே, அது நிறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது. என்ன இது, ஒரு 5% மிஞ்சி போனால் 10% வளர்ந்துருக்கு. இதை கூட பொறுக்க முடியாமல் இவ்வளோ பெரிய முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இங்கே எங்கே பிரச்சனை உருவாகுது? தொப்பி போடாதவர் தொழக்கூடாதுங்கிற பிரச்சனை உருவாகுது. இன்னொரு பள்ளி உருவாக்குறதுக்கு மெயின் காரணம் யார் யோசிக்கணும்ல? மெயின் காரணம் யார்? விரலில் அசைக்கிறவன் தொலை வரக்கூடாதுன்னு சொல்கிற, நெஞ்சில் தக்பீர் கட்டுறவன் தொலை வரக்கூடாதுன்னு சொல்கிற. சரி, தொலை வராமல் பேர் எங்கே தொழுகிறது? தனிப்பள்ளி வேணும். தனிப்பள்ளி உருவாக்குவதற்கு யார் காரணம்? இன்னைக்கு ஜனாசாவை பெண்கள் தூக்கிட்டு போகிறதுக்கு யார் காரணம்? வந்து கேட்குறாங்களா, நீங்கள் இப்படி தான் திருமணம் முடிக்கணுமா? முடிச்சுக்கிடுங்க. நீங்க இப்படி தான் ஜனாசா அடக்க மாட்டீங்களா? அடக்க பண்ணிட்டு போங்க. நீங்க ஒதுங்கிடுங்க, உங்களால் கலந்து கொள்ள முடியும், ஒதுங்கிக்கங்க. முடிஞ்சு போச்சு பிரச்சனை. ஏன்னா அவர்களுடைய உரிமைகள் கேட்கிறாங்க, அந்த உரிமைகளை பறிக்கின்ற பொழுதுதான் பிரச்சனை வருது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா தம்னு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பள்ளிக்கு வரக்கூடிய அல்லாஹ்வுடைய அடிமைகளாக பெண்களை தடுக்காதீர்கள். பள்ளிக்கு பெண்கள் வருவதற்கு அனுமதி இருக்கா உங்கள்கிட்ட? நான் தெரியாம கேட்கிறேன். ஹனஃபி மஹல்லாக்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதில் சுத்த ஹராமு. ஷாஃபியாவது கொஞ்சம் ஏற்றுக்குச்சு. ஹனஃபி மஹல்லாக்கள் ஹராம் என்று வைக்கப்பட்டு பெண்களுக்கான ஒதுக்கீடே கிடையாது, தனி ஒதுக்கீடு கிடையவே கிடையாது. இன்னைக்கு அந்த மஹல்லாவை சார்ந்த பெண்கள் வந்து ஜனாசாவை தூக்கிட்டு கொடுக்கணும், நீ ஓடுற அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இது. அல்லாஹ்வுடைய தூர் வந்து அனுமதிச்சாங்களா ஜனாசாவுடைய தொழிலில் கலந்து கொள்ளக்கூடாது என்று? உங்களுடைய மதுகுபுடைய ஃபத்துவா. எத்தனை ஹனஃபி மஹல்லால பெண்கள் வந்து ஜனாசாவில் கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி மக்களை போனால், மதினாவில் போனால், அதுவும் வந்து குரான் ஹதீஸே அல்லது வெளிநாட்டவர்கள் வந்து அரபு நாடுகளை சார்ந்த அந்த மக்கள் தான் கலந்துக்கிறாங்க. பக்க ஹனஃபியா உள்ளவர் மக்களை வந்துட்டு மதினாவில் போயிட்டு ஜனாசா தொழுகையில் தங்களுடைய பொண்டாட்டியை கலந்து வைக்க சொல்லியிருக்காரா? இல்லை. ஆனால் இன்னைக்கு ஜனாசாவை தூக்கிட்டு ஓடக்கூடிய அளவுக்கு அவள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் தஞ்சை மாவட்டத்தில் எவ்வளோ பெரிய குடும்பங்க அது. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள், நீங்கள் எந்த மஹல்லா வாசிகளும் அங்கே கொஞ்சம் பேசுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு இணக்கம், இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே இல்லை. என்னுடைய உரிமை நான் சுன்னாவின் அடிப்படையில், அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் தான் என்னுடைய அத்தாவை அடக்கம் பண்ண போறேன், என்னுடைய அம்மாவை அடக்கம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னால் அதை விடுவதில் உங்களுக்கு என்ன சட்ட சிக்கல்? நான் வந்து இப்படித்தான் தொழ போறேன் அப்படி போது உனக்கு என்ன இடைஞ்சலு? இப்போ பாருங்க, இல்லை எத்தனை பேர் உட்காந்துருக்கலாம் இங்கே கிட்டத்தட்ட உட்காந்துருக்கல. தொப்பின்னு பார்த்தீங்கன்னா எண்ணிடலாம், 2, 3, 4 எண்ணி சொல்லிடுற, 5, 6, 7 ஏழு தொப்பி தான் கிட்டத்தட்ட 300-350 பேர் உட்காந்துருக்கோம். 7 தொப்பி 8 தொப்பி என்னோட சேர்த்தா, பாக்கி 300க்கு மேல தொப்பியே இல்லை. தொழுவு கூட இல்லையா? அங்க போனா வேற வழி இல்லை. தொழுதான ஓடி வந்து அதுல பேன் இருக்கும், ஈர் இருக்கும், நாத்த இருக்கும், அதை கொண்டு வந்து அப்படியே கவுத்துறான். இதனாலே நம்ம தொப்பியை கொண்டு போயிரு, அதுல உள்ள பேன் படையெல்லாம் பிடிச்சுன்னா வருஷ கணக்கில் போகாது அப்படின்னு சொல்லி நம்ம தொப்பி அல்லது கரிச்சி கொண்டு போய் கட்டிக்கிறது. இப்படி வலுக்கட்டாமல் கொண்டு வந்து போடுற, இது ஒன்றுமே கிடையாது. நத்திங், சுண்ணத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு லாஷை. சாதாரண ஒரு ட்ரெஸ் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கனா அதே மாதிரி. இது இல்லாமல் வேறு ட்ரெஸ்ஸும் போடலாம், இது இல்லாமல் பிசாம வரலாம் அல்லது போட்டுக்கலாம் அல்லது மேலே தலப்பா சுற்றிக்கிறேன் எது வேணாலும் செஞ்சுக்க. அப்போ ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு எவ்வளோ பெரிய சண்டை? இன்னைக்கு 40-50 வயசுக்காரன் நிறைய பேர் தொழுகிறது இல்லை ஊர்களில், தெரியுமா உங்களுக்கு? ஜனாசாவை தூக்கிட்டு வந்துட்டு கூட அங்கே ஒரு மசாத என்னது ஒரு ஃபசாது மடம் கட்டியிருப்பான், ஒரு தின்ன மாதிரி அந்த மடத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான், அல்லது அழகான வேப்ப மரம் நிற்கும் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே நின்று பேசிக்கிட்டு இருப்பான். ஜனாசா தொழிலை கலந்து கொள்ள மாட்டான்.
பக்தி துறையில் கலந்து கொள்ள மாட்டான். இவன் வாலிப 20 வயசு 25 வயசு வாலிபன், தாடியை வச்சுட்டு தொப்பி போடாமல் வந்து அல்லாஹ் குறிச்சொல் நெஞ்சில் தக்பீர் கட்டவுன்னு குண்டர்களை வச்சு தூக்கிட்டு போய் வெளியில் கொண்டு போடுறான். என்ன கொடுமை, எதுக்கு இப்படி செய்யறீங்க? ஒன்றும் வழங்கலை, ஏன் இப்படி செய்கிறாங்க? கொஞ்சம் பேசுங்க ஜமாத்தில், ஜமாத்தில் ஐக்கியமாக இருந்தால் பேசுங்க. சமரசம் இதாங்க சமரசங்கிறது, இது பிரச்சனை கிடையாது. இது நாளையில எது சரியோ அந்த சரியான பதில அவங்க வரட்டும், இல்லை எது சரி தப்புங்கிற தீர்வு அங்கே மறுமையில் இருக்கு. இதனால் ஒரு பிரச்சனை பண்ணணுமா? இப்போ பிரச்சனையுடைய வெளிப்பாடு என்ன ஆயிடுச்சு? எந்த பெண்களும் எந்த சமூகத்திலும் இதுவரை செய்யாத ஒரு பெரிய ஒரு தவறை இன்றைக்கு ஒரு முன்னுதாரணமாக தமிழகத்திலே தஞ்சை மாவட்டத்திலே ஆவூர் என்ற ஊரிலே செய்யப்பட்டிருக்கு என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கேவலம் உங்களுக்கும் எனக்கும். அதனால் கொஞ்சம் யோசிங்க. நம் தரப்பிலும் ஏதாவது சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய நம் தரப்பிலும் ஏதாவது, அதுக்காக நம்ம குழுவில் சமரசமே கூடாது, தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. நம் தரப்பிலும் ஏதாவது சில அட்ஜஸ்ட்மெண்ட்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் இல்லாத அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் இருந்தால் மட்டும் நாம் பண்ணுவோம், இல்லை என்று சொன்னால் நாம் போராடி தேவன, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அதனால் நம்முடைய அந்த போராட்டத்திற்கு இடையூறாக அந்த ஜமாத்தார்கள் இருக்கக்கூடாது என்பது நம்முடைய விண்ணப்பம். அதை நீங்கள் தயவு செய்து எடுத்து சொல்லுங்கள். இது போன்ற மெசேஜ்களை அவங்களுக்கு கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு குறைஞ்சபட்சம் நமக்கு மத்தியில் இன்றைக்கி பொது எதிரியாக நமக்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தை எதிர்ப்பவர்கள், இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள், இஸ்லாமியர்களுக்கு கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள், இஸ்லாமியர்கள் கொல்லுபவர்கள், இதெல்லாம் பொது எதிரி என்று தெரிந்தும் கூட பொது எதிரியெல்லாம் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையும், பொது எதிரியெல்லாம் கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய அந்த மக்கள் நமக்கு நாமே எதிரி என்று இன்றைக்கு பட்டத்தை சூட்டி அவனை உள்ளே விடக்கூடாது என்று சொல்லி குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடியவர்கள் இவ்வளவு பெரிய முட்டுக்கட்டை போட்டால் அந்த சமூகம் அந்த ஜமாத்து பிளவுக்கு மேல் பிளவு போயிட்டு தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் எடுத்து சொல்லி ஓரளவுக்கு சுமூகத்தை ஓரளவுக்கு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய காலங்கள் இல்லாமல் இருக்கும். அல்லாஹ் நம்முடைய சமூகத்தை, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை, உலகம் முழுவதிலும் வாழக்கூடிய சமூகத்தை நல்வழிப்படுத்தி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன போதனை அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.